இந்த வீடியோல முட்டை தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். முட்டை தோசை செய்யிறதுக்கு தோசைக்கல்ல கொஞ்சம் மாவை வந்து ஊத்தி வெச்சுக்கங்க. இந்த மாவை எவ்வளவுக்கு மெலிசா தேய்க்க முடியுமோ அவ்வளவுக்கு மெலிசா தேய்ங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு மாவை ஊத்துங்க, இல்லனா நடுவுல அப்படியே பிறண்டு வரும். தோசை ஊத்தும்போது எப்போதுமே லோ ஃப்ளேம்ல வெச்சுங்க. ஹை ஃப்ளேம்ல வெச்சிட்டீங்க அப்படினா அந்த தோசை பிறண்டு வரும். நமக்கு ஊத்துறது வந்து பெரிய சைஸ் தோசையா வந்து நம்மளால ஊத்த முடியாது. இப்படி நல்லா பெருசா கொஞ்சம் திக்காவே ஊத்தி வெச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேல நம்ம வந்து முட்டையை வந்து ஆட் பண்ண போறோம். இப்போ அந்த தோசையில அப்படியே முட்டையை ஊத்திடலாம். முட்டையை ஊத்திட்டு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மிளகுத்தூள் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே வெந்துருச்சு, ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ அந்த முட்டை தோசையில பார்த்தீங்கன்னா அந்த மேல் லேயர் ஃபுல்லாகவே முட்டை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு. முட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கனால அந்த முட்டை தோசையில எந்த இடத்துல சாப்பிட்டாலும் அந்த முட்டை தோசையோட ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். முட்டை தோசையில் மிளகு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க உப்பை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும் போட்டாவே போதும். இப்போ வாங்க முட்டை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. முட்டை தோசை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி முட்டை தோசை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.